Hi students, welcome to my channel, இன்னிக்கு நம்பர் 12th max பாக்கப் போரும் Chapter 1, Applications of Matrix and Determinants, Exercise 1.1 Textbook page number 15ல இருக்கு, இருக்கத்திலை easyயான chapter இருநா 12்துக்கு Chapter 1 தான் வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு சம் ஃபைன் த அட்ஜாயிண்ட் ஆஃப் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க நம்ம அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட்டு சம்மில் ஃபர்ஸ்ட்டு சப் டிவிஷன் பார்க்கலாம் இது டூ கிராஸ் டூ மேட்ரிக்ஸ் டூ க்ராஸ் டூ மேட்ரிக்ஸ்லாம் எப்படி கண்டுபிடிக்கணுன்னா டூ ரோஸ் இருக்கு டூ காலம்ஸ் இருக்குது அதுதான் டூ டூ மேட்ரிக்ஸ் வாங்க சொல்யூஷன் பார்க்கலாம் சொல்யூஷன் இப்போ நான் இதுலேருந்து அஜ்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும் மைனஸ் த்ரீ ஃபோர்

மைனஸ் ஃபோர் அவ்வளோதான் அட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறது கண்டுபிடிச்சாச்சு ஃபஸ்ட்டு சம் முடிஞ்சிருச்சு செகண்ட் சப் டிவிஷன் பார்க்கலாம் செகண்ட் சப்டிவிஷனில் நம்மளுக்கு த்ரீ கிராஸ் த்ரீ மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க நான் இப்போ சொல்யூஷன் எழுத போகிறேன் அப்போ சொல்யூஷன் போட்டுக்கோங்க லெட் ஏ இஸ் ஈக்வல் கொடுத்துருக்க நம்பர்ஸை நான் எழுத போகிறேன் டூ த்ரீ ஒன் த்ரீ த்ரீ ஃபோர் செவன் ஒன் டூ கொடுத்துருக்க நம்பர்ஸ் நான் எழுதிட்டேன் இப்போ வந்து ஏ நம்ம கண்டுபிடிக்கணும் நான் இப்போ த்ரீ க்ராஸ் த்ரீ மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கனால நம்ம டூ க்ராஸ் டூ மேட்ரிக்ஸில் பண்ண மாதிரி அஜ்ஜியை கண்டுபிடிக்க முடியாது இதுக்கு வேற மெத்தட் தான் யூஸ் பண்ணணும் இப்போ நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பாருங்க அஜ்ஜியே எப்பயும் போல ப்ராக்கெட் நான் இப்போ போட்டிருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு டூ க்ராஸ் டூ மட்டும் எடுத்துக்கணும் அப்போ டூ க்ராஸ் டூனால் எப்படி பிரிக்கலாம் அப்படின்றத சொல்லி கொடுக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரோவையும் ஃபர்ஸ்ட் காலத்தையும் விட்டுறணும் அப்போ விட்டுட்டோம்னா நம்மளுக்கு பேலன்ஸ் என்ன இருக்கு ஃபோர் ஒன் செவன் டூ அதை தான் நம்ம எடுத்து ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும் இப்போ சிம்பிள் பாருங்க பிளஸ் மைனஸ் பிளஸ் மறந்துடக்கூடாது எல்லாத்துக்குமே இந்த சிம்பிள் வரும் அப்போ இது வந்து நான் ஃபஸ்ட் எடுக்கிறது பிளஸ் அப்போ மாடலர்ஸில் நம்ம எழுதிக்கலாம் ஃபோர் ஒன் செவன் டூ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணியாச்சு அந்த மாடிலஸ் நெக்ஸ்ட் வந்து செகண்ட் இப்போ செ ஃபஸ்ட் ரோவை செகண்ட் காலத்தை மட்டும் நம்ம எடுத்துடணும் அப்படி எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு என்ன வரும் த்ரீ ஒன் த்ரீ டூ வரும் அப்போ மைனஸ் சிம்பிள் போட்டுட்டு த்ரீ ஒன் த்ரீ டூ ஓகேவா அடுத்தது வந்து ஃபஸ்ட்டு ரோவையும் தேர்ட் காலத்தையும் விட்டுறணும் அப்போ த்ரீ ஃபோர் த்ரீ செவன் அதை மட்டும் எடுத்து எழுதிக்கலாம் இப்போ ப்ளஸ்ல எழுதணும் த்ரீ நெக்ஸ்ட் இப்போ ஃபஸ்ட் ரோக்கு மட்டும்தான் இப்ப first ரோவை விட்டு செகண்ட் ரோக்கு பண்ண போறோம் ரோவை போயிடும் போய்டும் எனக்கு த்ரீ ஒன் செவன் 7, 2 அதை எடுத்து எழுதிக்கலாம் அப்ப என்ன வரும் இங்கே நம்மளுக்கு பிளஸ் மைனஸ் பிளஸ் அப்ப செவன் டூ நெக்ஸ்ட் என்ன வரும்னு பார்க்கலாமா இப்போ செகண்ட் ரோவை ஃபுல்லாக விட்டுடுறோம் செகண்ட் காலத்தை இப்போ விட்டுணும் அப்படின்னா என்ன வரும் டூ ஒன் த்ரீ டூ அதை எழுத போகிறேன் பிளஸ் டூ ஒன் த்ரீ டூ நெக்ஸ்ட் என்ன எழுதணும்னா இப்போ மைனஸ் சிம்பல் வரும் அந்த சிம்பல் நம்ம

நெக்ஸ்ட் மைனஸ் இப்ப தேர்ட் ரோவையும் செகண்ட் காலத்தையும் ப்ளஸ் விட்டுனும் தேர்ட் காலத்தையும் விட்டுணும் எழுதியாச்சா இப்போ நம்ம ஒவ்வொரு மாடலஸ்க்கும் தனித்தனியாக மேட்ரிக்ஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணணும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா ஃபர்ஸ்டு இங்கிட்டிருந்து இருந்து பண்ணணும் ஃபோர் டூஸா எயிட்டு எயிட் ஒன் செவன்ஸா செவன் தான் ஆனால் இங்கேருந்து போகிறப்போ ஒரு மைனஸ் கேரி அவுட் ஆகும் அப்போ நம்மளுக்கு என்ன வந்துடும் மைனஸ் செவன் இது பிளஸ்ல இருக்கு நெக்ஸ்ட்டு மைனஸில் இருக்குது ஒரு வேல்யூ அப்போ என்ன வரும் ஃபர்ஸ்ட் இந்த பக்கிட்டு பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்னா த்ரீ டூஸா சிக்ஸ் இங்கே இருந்து போகிறப்ப மைனஸ் கேரி அவுட் ஆகும் ஒன் த்ரீஸா த்ரீ மைனஸ் த்ரீ நெக்ஸ்ட் ப்ளஸில் வேல்யூ எழுதணும் இப்போ செவன் த்ரீ த்ரீஸா டுவெண்ட்டி ஒன் ஃபோர் த்ரீ த்ரீஸா டுவெல் மைனஸ் ட்வென் எழுதியாச்சா இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் தான் லாஸ்டில் நம்மளுக்கு அஜ் ஏ ஆன்சர் வரும் அதுக்காக நான் டீனு போட்டுக்கணும் டீனா ஒன்றும் இல்லை ட்ரான்ஸ்ஃபர்னு அர்த்தம் இப்போ வந்து மைனஸ் சிம்பிள் இருக்குது த்ரீ டூஸா சிக்ஸ் இங்கேருந்து போகிறப்ப ஒரு மைனஸ் கேரி அவுட் ஆகும் அப்போ மைனஸ் செவன் நெக்ஸ்ட் டூ டூஸா ஃபோர் ஒன் த்ரீ த்ரீஸா த்ரீ இங்கேருந்து ஒரு மைனஸ் போகும் அப்போ மைனஸ் த்ரீ நெக்ஸ்ட் மைனஸ் போட்டுக்கணும் செவன் டூஸா ஃபோர்டீன் இங்கேருந்து ஒரு மைனஸ் போகும் த்ரீ த்ரீஸா நயன் மைனஸ் நயன் அப்புறம் ப்ளஸ் சிம்பிள் தான் போட்டுட்டு வரேன் ஒன் த்ரீஸா த்ரீ இங்கேருந்து போகிறப்ப மைனஸ் கேரி அவுட் ஆகும் அப்போ ஒன் ஃபோர்ஸா ஃபோர் நெக்ஸ்ட் என்ன வரும் மைனஸ் போட்டுக்கலாம் ஒன் டூஸா டூ இங்கே இருந்து போகிறப்ப மைனஸ் கேரி அவுட் ஆகும் ஒன் த்ரீஸா மைனஸ் த்ரீ நெக்ஸ்ட் பிளஸ் இங்கேருந்து இருந்து போகிறப்ப ஃபோர் டூஸா எயிட் எயிட் இங்கேருந்து இருந்து போகிறப்ப ஒரு மைனஸ் கேரி அவுட் ஆகும் அப்போ த்ரீ த்ரீஸா நைன் போட்டாச்சா இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் உங்களுக்கே தெரியும் மைனஸ் பண்ண வேண்டியது பிளஸ் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணி ஆன்சர்ஸ் தான் எழுத போகிறோம் எப்போயுமே மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் கிளியராக பண்ணால் ஆன்சர் ஈஸியாக வந்துடும் அதில் குழப்பிடுச்சுன்னா ஆன்சர் வர்றது ரொம்ப கஷ்டம் இவ்வளோ பெரியம் போட்டு ஆன்சர் வரலனா மார்க் கொடுக்க மாட்டாங்க நெக்ஸ்ட் இப்போ நம்ம இப்போ ஆட் பண்ணி சப்ராக் பண்ணி எழுத போகிறது எழுதுகிறேன் எயிட்டில் செவன் போச்சுன்னா நம்மளுக்கு ஒன் ப்ளஸ் ஒன் தான் சிக்ஸ்தில் த்ரீ போச்சுன்னா த்ரீ மைனஸ் த்ரீ மைனஸ் வெளியில் இருக்குது டுவெண்ட்டி ஒனில் டுவெல் போச்சுன்னா ப்ளஸ் நைன் இங்கே ட்ரான்ஸ்வர் போட மறந்துடக்கூடாது நெக்ஸ்ட்டு சிக்ஸில் ஒன் போச்சுன்னா செவன் வெளியில் நம்மளுக்கு சிம்பிள் என்ன இருக்குது மைனஸ் இருக்குது ஆனால் வந்து பெரிய பெரிய நம்பர் நம்பரோட இருக்கு மைனஸ் தான் அப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் அப்போ ஒன் ஃபோரில் த்ரீ போச்சுன்னா ஒன் ஃபோர்டீனில் நைன் போச்சுன்னா ஃபைவ் ஆனால் நம்மளுக்கு வெளியில் இருக்க சிம்பிள் வந்து மைனஸ் அப்போ மைனஸ் ஃபைவ் த்ரீயில் ஒன் போச்சுன்னா த்ரீயில் ஃபோர் போச்சுன்னா மைனஸ் ஒன் டூவில் த்ரீ போச்சுன்னா நம்மளுக்கு வந்து மைனஸ் ஒன் வரும் பெரிய சிம்பிள் மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஒன் ஆயிடும் எயிட்டில் நைன் போச்சுன்னா நம்மளுக்கு மைனஸ் ஒன் பெரிய நம்பரோட சிம்பிள் தான் எடுத்துக்கணும் இப்போ அஜ்ஜியை கண்டுபிடிச்சாச்சு இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாதான் நம்மளுக்கு கரெக்டான அஜியோட வேல்யூ வரும் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாமா ட்ரான்ஸ்ஃபர்னால் ஒண்ணுமே இல்லை அஜிஏ இஸ் ஈக்வல் டு ரோ எல்லாம் காலமாக மாறிடும் காலம் எல்லாம் ரோவா மாறிடும்

ஆனால் இதில் நம்மளுக்கு ஒன் பை த்ரீன்ட்டு ஒரு நம்ப வெளியே கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம போடணும் ஃபஸ்ட்டு நம்ம சொல்யூஷன் எழுதிக்கலாம் சொல்யூஷன் லெட் ஏ இஸ் ஈக்குவல் டூ கொடுத்துருக்க வேல்யூஸை நான் எழுதிக்கிறேன் அப்படியே ஒன் பை த்ரீ டூ டூ ஒன் மைனஸ் டூ ஒன் டூ ஒன் மைனஸ் டூ டூ கொடுத்துருக்க வேல்யூஸை நான் அப்படியே எழுதியிருக்கேன் நான் இப்போ என்ன ஃபார்ம்லால் அப்ளை பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் இந்த ஒன் பை த்ரீன்றத நான் லேம்டான்னு எடுத்துக்கிறேன் லேம்டா இஸ் ஈக்குவல் டு ஒன் பை த்ரீ அப்படின்னு எழுதிருக்கிறேன் அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூஸ் மட்டும்தான் வரும் இதை லேம்டாவை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ நான் ஃபார்ம்லாக்கு போகிறேன் நம்ம அஜி எதன கண்டுபிடிக்கணும் ஆஃப் நம்மள்கிட்ட இப்போ இருக்கிறது என்ன லேம்டா ஏன்னு இருக்குது சொன்னேன் அப்ப லா இன் டூ ஆஃப் லேம்டா ஏ மைனஸ் ஒன் இன்டூன்னு எழுதியிருக்கோம் ஏன்னா நம்மளுக்கு லேம்டா இன்டூ ஏ இது லேம்டா இது ஏவோட வேல்யூ அதுதான் நம்ம லேம்டா இன்டூ ஏன்ற ஃபார்முலா எழுதியிருக்கேன் இதை படி ஃபார்முலா பண்ணலாமா மைனஸ் டூ ஒன் டூ ஒன் வேல்யூவே எடுத்து எழுதியிருக்கேன் இதுதான் நம்ம ஃபார்முலா படி அப்ளை பண்ணி வச்சிருக்கோம் ரெக்யர்ட் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க போறேன் இதை ஸ்கொயர் பண்ணி எழுதிக்கலாம் அப்போ ஒன் பை த்ரீ த்ரீ சார் நயன் அப்போ நயன் அஜ்ஜியை கண்டுபிடிக்கணும் இல்லையா நான் இப்போ அஜியை டேரக்டா கண்டுபிடிக்க போறேன் செகண்ட் சம்ல நான் வேற மாதிரி சொல்லி கொடுத்தேன் இந்த சம்ல நான் வேற மாதிரி சொல்லிக் கொடுக்க போறேன் ரொம்ப ஈஸி தான் மைண்ட் கால்குலேஷனில் போடலாம் ஃபர்ஸ்ட் ரோவையும் ஃபர்ஸ்ட் காலத்தையும் எடுத்துட்டோம்னா ஒன் டூ மைனஸ் டூ டூ இருக்கு நம்ம இப்போ டைரெக்டாக மைண்ட் கால்குலேஷனில் போடலாம் எடுத்து எழுதாமல் சிம்பிள் மட்டும் எழுதிக்கலாம் ப்ளஸ் ஒன் டூ ஜா டூ மைனஸ் டூ இன்டூ டூ 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 சா ஃபோர் வரும் இங்கேருந்து போகிறப்ப ஒரு மைனஸ் கேரி அவுட் ஆகும் அப்போ மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் ஃபோர் ஆகிடும் நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரோவையும் செகண்ட் காலத்தையும் இப்போ லீவ் பண்ணிட்டோம்னா சிம்பிள் போட்டுக்கோங்க மைனஸ் டூ டூ ஒன் டூ இருக்கும் டூ டூ சா ஃபோ அப்போ மைனஸ் ஃபோர் ஒன் டூ சா டூ அப்போ மைனஸ் டூ நெக்ஸ்ட் ப்ளஸ் சிம்பிள் போட்டுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு ரோவையும் தேர்ட் காலத்தையும் விட்டுருவோம் டூ டூஸ் ஆஃபோ மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் ஃபோர் ஒன் ஒன்ஸ் ஆஃப் ஒன் அப்போ மைனஸ் ஒன் இப்போது செகண்ட் ரோ பார்க்கலாம் செகண்ட் ரோவில் என்ன கொடுத்துருக்காங்க இந்த ரோவையும் ஃபஸ்ட் காலத்தையும் நான் லீவ் பண்ணிடணும் அப்போ டூ ஒன் மைனஸ் டூ டூ மட்டும்தான் வரும் டூ டூஸ் ஆஃப் ஃபோர் இப்போ சிம்பிள் மறக்காமல் போடணும் டூ டூஸ் ஆஃப் ஃபோர் ஒன் டூ டூசா டூ மைனஸ் இன் டூ மைனஸ் ப்ளஸ் டூ நெக்ஸ்ட் என்ன வரும் ப்ளஸ் சிம்பிள் போட்டுக்கணும் செகண்ட் ரோவியும் செகண்ட் காலத்தையும் லீவ் பண்ணிடணும் அப்போ டூ டூ சா ஃபோ ஒன் ஒன் சா ஒன் மைனஸ் ஒன் நெக்ஸ்ட் என்ன வரணும்னா செகண்ட் ரோவியம் தேர்ட் காலத்தையும் லீவ் பண்ணிடணும் அப்போ டூ டூ சா ஃபோ மைனஸ் ஃபோ ஒன் டூ சா டூ இங்கேருந்து போகிறப்ப தான் ஒரு மைனஸ் கேரி அவுட் ஆகும் ஒன் டூ சா டூ மைனஸ் டூ நெக்ஸ்ட் என்ன தேர்ட் காலம் அப்போ மைனஸில் முடிச்சுருக்கோம் இப்போ ப்ளஸில் தேர்டு ரோ சாரி அப்போ தேர்டு ரோவியும் ஃபஸ்ட்டு காலத்தையும் நான் எடுத்துருவேன் அப்போ ஒன் டூஸ் டூவு ஒன்று ஒன்று டூ டூ டூஸா ஃபோ அப்போ ஒன் ஒன்ஸா ஒன் மைனஸ் ஒன் நெக்ஸ்ட்டு மைனஸ் சம்பல் போடணும் என்ன வரும் தேர்டு ரோவியும் செகண்ட் குலத்தையும் எடுத்துடணும் அப்போ டூ டூஸா ஃபோ மைனஸ் டூ இன் டூ ஒன் மைனஸ் டூ தான் வரும் ஆனால் இங்கேருந்து போகிறப்ப ஒரு மைனஸ் கேர் அவுட் ஆகிறதுனால இது ப்ளஸ் டூ ஆகிடும் அடுத்தது என்ன பண்ணணும் தேர்ட் ரோவியும் ஃபஸ்ட்டு தேர்ட் குவாலத்தையும் எடுத்துடணும் தேர்ட் குவாலத்தையும் எடுத்தோம்னா டூ டூ மைனஸ் டூ ஒன்னு அப்போ ஒன் டூ சா டூவு டூ டூ சா ஃபோரு மைனஸ் இங்கேருந்து மைனஸ் கேரி அவுட் ஆகிறப்ப ப்ளஸ் ஃபோர் ஆகிடும் புரிஞ்சிச்சா இது மாதிரி டேரக்டாகவும் அஜ் ஜாயிண்ட் ஆஃப் யே கண்டுபிடிக்கலாம் அந்த ஸ்டெப் போட்டு போடணுன்ற அவசியம் கிடையாது இப்போது அஜியே நான் எடுத்து எழுத போகிறேன் அஜிஏ is equal to 1 பை 9. இருக்கிற வேல்யூஸில் addition சப்ராக்ஷனை பண்ணி கொண்டு வர வேல்யூஸ் நான் எழுதணும் 2 ப்ளஸ் ஃபோர் என்ன வரும் 6. இதுலேயும் அதியதா, minus மைனஸ் ஃபோர் மைனஸ் என்ன வரும் மைனஸ் சிக்ஸ் மைனஸ் இன்டூ வெளியில் இருக்க மைனஸ் பண்ணோம்னா ப்ளஸ் சிக்ஸ் ஃபோர் மைனஸ் ஒன் த்ரீ

அப்போ த்ரீ போயிடுச்சுன்னா த்ரீ டேபிளில் சிக்ஸ் எப்போ வரும் டூ டைம்ஸ் வரும் அப்போ மைனஸ் டூ த்ரீ எண் ஆகிடும் ஒன் த்ரீஸா த்ரீ அதனால் ஒன் எண் ஆகிடும் த்ரீயை நம்ம எடுத்துகிட்டோம்ப்பா வெளியே இப்போ வந்து சிக்ஸ் என் ஆகிடும் டூன்னு ஆகிடும் த்ரீ வந்து ஒன் எண் ஆகிடும் மைனஸ் டூ ஒன் டூ டூ த்ரீயே நான் காமனாக எடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்திருக்க வேல்யூஸ் இப்போ ஒன் த்ரீஸா த்ரீ த்ரீ த்ரீஸா நைன் கேன்சல் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் ஒன் பை த்ரீ இன்டூ 2, minus 2, 1, 2, 1, minus 2, 1, 2, 2, 2, 2, 2, 2. 1, 1, 1, இப்போ ரெண்டு மெத்தட் சொல்லி கொடுத்தேன் செகண்ட் சம்ல ஒரு methodும், third சம்ல ஒரு methodும். எது உங்களுக்கு flexible இருக்கோ அந்த மெத்தடே ட்ரை பண்ணி சம்ல எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன்